சென்னை ஆரைபுரத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியில் மாணவிகள் பொங்கல் விழாவை விமர்சையாக கொண்டாடினர். இதற்காக மாணவிகள் சேலை, பட்டு பாவாடை, தாவணி போன்ற பாரம்பரிய உடைகளை அணிந்து விழாவில் பங்கேற்றனர். பின்னர் கரும்புடன் கல்லூரி வளாகத்தை சுற்றி வலம் வந்த மாணவிகள் பொங்கல் இட்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அறுவடை விழாவின் போது கொண்டாடப்படும் பாடல்களை இசைத்து அதற்கேற்ப மாணவிகள் நடனமாடினர். மாற்றுத்திறனாளி மாணவிகளின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவிற்காக கல்லூரி வளாகத்தில் மாணவிகள் அங்காடிகளை அமைத்து கண்கவர் பொருட்களையும் மோர், இளநீர், கரும்புச்சாறு, பஞ்சுமிட்டாய் போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களையும் விற்பனை செய்தனர். இது மாதிரி செலிப்ரேட் பண்றது ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேர் போடுறதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய்மெண்டா புதுசா இருக்கு. போன வருஷம் இல்ல இருக்கிற மாதிரி இல்லாம இந்த வருஷம் வந்து எல்லாரையும் பாக்குறது செலிப்ரேட் பண்றதுலாம் வந்து ரொம்ப ஜாலியாவும் என்ஜாயபிளாவும் இருக்கு. எங்க காலேஜே பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் செட்டப்ல இருக்கு. எங்க பார்த்தாலும் கேர்ள்ஸ் அழகா இருக்காங்க. கேர்ள்ஸ் அழகா இருப்பாங்க. சாரி கட்டினாலும் ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ராட்னோலாம் வச்சு இது பொங்கல்லாம் வந்து பானையில ஊத்துறதுலாம் நாங்க பார்த்ததே கிடையாது. ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அப்படின் போது நாங்க ஒரே ஒரு டான்ஸ் தான் ரொம்ப ரேரா பார்ப்போம். இங்க எல்லா ட்ரெடிஷ்னல் டான்ஸுமே பண்ணி ரொம்ப சூப்பரா செம்மையா பண்ணினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே நயினார்புரத்தில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் தர்மயுக திருப்பதி பால்முறை திருவிழாவையொட்டி சக்கர பவனி நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை பள்ளி உணர்தல், தாலாட்டு பாடுதல் உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளிய ஐயா வைகுண்டரை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து நெற்கதிர் மற்றும் தென்னம்பூவினால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சப்பரத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்மி அடித்து ஐயாவுக்கு சுருள் வைத்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கார் மோதி கல்லூரி மாணவன் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாவிடுதி கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ரூபன் திருப்பத்தூர் அருகே உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறார். அவர் வழக்கம்போல் கல்லூரிக்கு இருசக்கர வாகனத்தில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றுள்ளார். அப்போது திருச்சி நோக்கி வந்த கார் ஒன்று ரூபனின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் படுகாயமடைந்த ரூபனை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வருவதையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மதுரை மாநகர காவல் ஆணையாளர் நரேந்திர நாயர் பார்வையிட்டார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரத்தில் தைப்பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வரும் நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி போட்டியை காண வருகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து மதுரை மாநகர காவல் ஆணையாளர் நரேந்திர நாயர் விமான நிலையம் மற்றும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் அவனியாபுரம் வாடிவாசல் ஆகிய பகுதிகளை பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அவனியாபுரம் காவல் நிலையத்தில் காவல் துணை ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுக்கோட்டை அருகே இறையூர் வேங்கை வயலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த சில நாட்களுக்கு சமூக விரோதிகள் மலத்தை கலந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குற்றவாளிகளை உடனடியாக தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மின் கம்பி அறுந்து விழுந்து பெண் ஒருவர் காயமடைந்தார். சீர்காழி அருகே
அகர ஏலத்தூர் கிராமத்தில் 2000 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கிராமத்தில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் வயல்களில் அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பங்கள் மற்றும் மின்கம்பிகள் சரிவர பராமரிக்கப்படாததால் தற்போது மின்கம்பங்கள் சாய்ந்தும் மின்கம்பிகள் தாழ்வாக தொங்கிக் கொண்டும் உள்ளன. இந்நிலையில் கடந்த 9 அகர இளத்தூர் கம்மாளர் தெருவில் மின்கம்பி அறுந்து விழுந்துள்ளது. அதனை அறியாத கஜேந்திரன் மனைவி புவனேஸ்வரி என்பவர் தண்ணீர் கொண்டு வரும் போது அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்ததால் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் உடனடியாக மின்கம்பிகள் மற்றும் மின்கம்பங்களை மாற்றியமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாட்டு உரிமையாளர்களுக்கு RT-PCR பரிசோதனை நடத்தப்பட்டது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூரில் ஜனவரி 15 தொடங்கி 16-17 ஆகிய 3 நடைபெற உள்ளது. இதையொட்டி கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க சில விதிமுறைகளை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. அதன்படி போட்டி தொடங்குவதற்கு 2 முன்பு கொரோனா இல்லை என RT-PCR மருத்துவ பரிசோதனை சான்றுடன் வருகை தந்தால் மட்டுமே போட்டியில் அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. இதனால் அவனியாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏராளமான ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாட்டு உரிமையாளர்கள் என அனைவரும் RT-PCR பரிசோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்கள் திருடிய மர்ம நபர்களை CCTV காட்சி கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை அண்ணா சாலை பகுதியில் நிறுத்திவிட்டு வேலை நிமித்தமாக சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது வாகனம் திருடப்பட்டிருப்பது குறித்து அதிர்ச்சியடைந்தார். இதேபோல் ஒதையன் சாலை பகுதியில் சந்தோஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை பறிகொடுத்தார். இந்த இருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை சோதனையிட்டதில் 2 மர்ம நபர்கள் வாகனங்களை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். துபாயில் இருந்து இலங்கை வழியாக சென்னை வந்த விமான பயணி நூதன முறையில் கடத்திய 44 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 809 கிராம் தங்கம், 57 செல்போன்கள், 6 லேப்டாப்கள் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகளில் துபாயில் இருந்து இலங்கை வழியாக வந்த பயணியிடம் சந்தேகத்தின் பேரில் சுங்கத்துறையினர் விசாரித்த போது அப்பயணி முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதையடுத்து அவருடைய உடைமைகளை முழுமையாக சோதனையிட்டனர். அவருடைய ஷூட்கேஸில் 27 லேப்டாப் சார்ஜர்களை அவர் வைத்திருந்தார். சுங்கத்துறையினர் அந்த சார்ஜர்களை எடுத்து சோதித்த போது அவற்றின் பிளக் பின்கள் அனைத்தும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. இதையடுத்து 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 809 கிராம் தங்க பிளக் பின்களை கைப்பற்றினர். மேலும் அந்த ஷூட்கேஸில் இருந்து 57 புதிய செல்போன்கள், 6 பழைய லேப்டாப்புகளையும் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து அந்த பயணியை கைது செய்தனர். தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் சாலை பாதுகாப்பு விதிகளை புறந்தள்ளிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் டவாலியுடன் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் மார்கழி மாதத்தையொட்டி மாநகராட்சி சார்பில் கோலப்போட்டி நடந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் போடப்பட்டு இருந்த கோலத்தை பார்வையிட தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் தனது டவாலி மற்றும் ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகனங்களில் சென்றார். டவாலி இருசக்கர வாகனத்தை ஓட்ட மேயர் பின் இருக்கையில் அமர்ந்து சாலை விதிகளை புறந்தள்ளிவிட்டு தலைக்கவசம் அணியாமல் டவாலியுடன் சென்றார். பொதுமக்கள் மத்தியில் முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டிய பொறுப்புமிக்க பதவியில் இருக்கும் மேயர் ஹெல்மெட் அணியாமல் தன்னுடன் வந்த ஆதரவாளர்களையும் ஹெல்மெட் அணிய சொல்லாமல் அழைத்து சென்றது விமர்சனங்களை கிளப்பியுள்ளது.